வழக்கமா குடுக்கறத குடுத்துடு, வழக்கமா குடுக்கறத குடுத்துடு, வழக்கமா குடுக்க. வேதனா இன்னும் வைக்க போறியா? ஏதோ ஞாபகமா? நானும் ரெண்டு மூணு நாளா பாக்குறேன், நீ பழைய ராணியாவே இல்லையே, என்ன சமாச்சாரம்? உன் மனசுல எதையோ வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன சமாச்சாரம்? அடே, வழக்கமா உன் புடவ தளப்புல ஒரு முடிச்சு போடுவியே, இன்னைக்கு போறதுக்கு மறந்துட்டியா? இல்ல, ஓட்டத அவிழ்த்துட்டேன். என்னால உங்களை வைக்க முடியாது. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியே, அத சுயநிர்பரத்தான் சொல்லியா? ஆமா. உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன்னு சொன்ன அதே வாயாலையா இந்த வார்த்தையும் சொன்னேன்? பாஞ்சாரி எடுத்துக்கிட்ட சபதம் மாதிரி இது ராணி எடுத்துக்கிற சபதம்னு சொல்லி புடவ தளத்துல முடிச்சு போட்டாலே அந்த ராணி உயிரோடு இருக்கிறாளா? செத்துட்டாளா? தாய்மையோட பெருமை என்னன்னு தெரியாம பெத்து பறி கொடுக்க ஊத்துக்கிட்ட அந்த ராணி செத்ததா போயிட்டா? இப்ப இருக்கிறவன் தாய் பாசத்துக்கு அடிமை ஆயிட்ட ராணி. உயிரை கொடுத்தாலும் கொடுப்பாளே தவிர குழந்தைய கொடுக்க ஒரு காலம் சம்மதிக்க மாட்டான். நேற்று வரைக்கும் உறுதியோட இருந்த நீ இன்னைக்கே எப்படி மாறிட்டேன்? அதாங்க ஒரு பெண்ணோட குணம். தாய் ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு பெண்ணோட உலகம் அவ கணவன் மட்டும் தான் நினைச்சிருந்தேன். ஆனா தாய் மறைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவ கணவன் மட்டும் இல்ல குழந்தைகளும் தாங்கிற உண்மை தெரிஞ்சது. அதனாலதான் நான் இப்படி மாறிட்டேன். பேச்ச நம்பி, உன் வார்த்தையை நம்பி, நீ கொடுத்த உறுதிமொழியை நம்பி மனசுல ஒரு பெரிய லட்சியத்தை வளர்த்துட்டேன். தயவு செய்து அந்த லட்சியத்தை அழிச்சதாகமா? உங்க லட்சியத்துக்காக ஏன் குழந்தை பறி கொடுக்க நான் தயாரா இல்ல? கேவலம் நாலு குட்டி போட்ட நாய் கூட தன் குட்டிகள் ஒரு குட்டிய தர சம்மதிக்கலைங்க. என்னால என் குழந்தையை எப்படி இழக்க முடியும்? ஓ, இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ என்ன ஏமாத்திட்ட? இந்த காருக்கு பங்களாவுக்கு ஆசைப்பட்டுதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்படித்தானே? இந்த பணமும் காரும் பங்களாவும் எனக்கு பறக்க போற உங்க குழந்தையோட கால் தூத்து கூட பெறாதுங்க. பிள்ளைய பறி கொடுத்துட்டு இந்த பங்களால வளர்த்து விட என் குழந்தை எடுத்துட்டு போய் எங்கே ஒரு ஓலை கொடுத்து வர நான் தயாரா இருக்கேன். அனுபவிக்கிற சுகத்துல எல்லாம் உனக்கு பங்குண்டு, எனக்கு கிடைச்சிருக்கிற தண்டனையில உனக்கு பங்கு. அப்படித்தானே? உங்க அக்கா தன் குழந்தை எழுந்தது அவங்க தலைவிதி. அதுக்காக நானும் என் குழந்தைய பிரியணும்னு சொல்றீங்களே, அதுல என்ன நியாயம் இருக்கு? நீங்க இந்த குற்றத்துக்கா என் குழந்தைய ஏன் தண்டிக்கிறீங்க? கரெக்டா சொல்லிட்டம்மா, நான் செய்த குற்றத்துக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும். இந்த வீடு வாசல் சொத்து சுகத்தோடு நீயும் உனக்கு பிறக்க போற குழந்தைங்க சந்தோஷமா இருக்கு. என் லட்சியம் நிறைவேறாத இந்த வீட்டுல இனிமே எனக்கு என்ன வேலை? நான் எங்கேயோ போறேன், எப்படியோ சாகற.